ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னாக்கா, ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னன்னாக்கா, நம்மளுக்கு வந்து குழந்தை சுற்றி அப்படி வந்து சுற்றி கிச்சன் ஒன்று வந்து சொல்லுவாங்க, அதுனா காடக்கொடியன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா எதுக்காக ரீசனுக்காக வந்து சுற்றிக்குதோ, ஸோ அதை வந்து யார் யாருக்கு வந்து சுற்றிக்கும், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து என்னென்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு வந்து என்னென்னாக்கா நார்மல் டெலிவரி பண்ணணுனாக்கா நம்மளுக்கு வந்து நம்மளோட குழந்தையோட தலை வந்து பல்விக் பொசிஷன் வந்து நிகழ்ந்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்மளும் வந்து நல்லா எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணியிருக்கணும். நம்மளுக்கு வந்து நெல்லி ஸ்டாமினா இருக்கணும் நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ என்னென்னா குழந்தைக்கு வந்து பொடி வந்து தலைக்கு சுற்றிச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து நார்மல் டெலிவரி வந்து பண்ண முடியாது. பிகாஸ் என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து புஷ் பண்ணும்போது அதுக்கு பிரிஞ்சு வந்துருச்சுனாக்கா, ஸோ வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப ஆபத்து. ஈவன் நம்மளுக்கும் வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க, கண்டிப்பாக சிசரியன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த காலத்தில் என்னன்னாக்கா அது வந்து எங்கள் ஆயா வந்து அடிக்கடிக்கும் சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா ஸோ அப்போ வந்து இந்த ஸ்கேனிங் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க இல்லையா ஃபார் சேஃபர் சைடு. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வெண்டைக்காய் வந்து மிக்சியில் நார்மலாக அரைச்சிட்டு அது வந்து ஜூஸ் மாதிரி குடிப்பாங்களாம். ஸோ இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது பல ரிஸ்கெல்லாம் எடுக்க போகிறது இல்லை. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து குடிக்கணும்னா கூட நான் ப்ரெக்னென்சி டைமில் வந்து நான் இது பலலாம் குடிக்கல கிடையாது. நான் என்ன வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி தான் நான் சாப்பிடுவேன். பிகாஸ் அது என்னென்னா குழக்குழையாக இருக்கிறதுனால அது வந்து தலை இன்கேஸ் நம்மளுக்கு சுற்றி நின்றா கூட குழந்தையோட தலை குழந்தையோட தொப்புள் கொடி வந்து சுற்றி நின்றா கூட நார்மலாக வந்து கைண்டி வந்துடும். ஸோ அது வந்து என்னென்னா சேஃபர் சைடு வந்து நீங்கள் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வீக்லி ட்வைஸ் வந்து சாப்பிடலாம். ஸோ வந்து என்னென்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து நார்மலாகவே சுற்றிக்கிச்சு அப்படின்னாக்கா இது வந்து என்னென்னாக்கா ரிஸ்கெல்லாம் எடுக்கிறது வேணாம். நான் வந்து என்னென்னாக்கா ராவாக வந்து ப்ரெக்னென்சி டைமில் எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ வந்து என்னென்னா அது ஜூஸ் பண்ணிடுறீங்க இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி சட்னி மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ அது கூட என்னென்னாக்கா இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு மாம்பழம் யூடியூப்லலாம் பாருங்கள் எப்படி லைக் வெண்டைக்காய் சட்னி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ அதுவும் வந்து கைண்டி வந்துடும். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னாக்கா இது யாராக போகிறோம்னாக்கா, ஸோ நிறைய பேருக்கு என்னென்னா ஸோ இப்போக்கிற என் பாட்டி சொன்னாங்க ஷார்ட்டாக இருக்காங்க இல்லையா. ஸோ ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் நிறைய வந்து இது பல ப்ராப்ளம்ஸ் இருக்குமா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்களானாக்கா அந்த காலத்துலலாம்க்கா குள்ளமாக இருக்கிறவங்களை அதிகமாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னாக்கா ஸோ ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் குழந்தைக்கு வந்து ஸோ அதிகமாக வந்து என்னென்னா ஸோ என்னன்னாக்கா அந்த அது அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து அதிகமாக சுற்றிக்கிற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கான். ஸோ வந்து என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஸோ அவங்களுக்கு வந்து சுற்றிக்கிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொருத்தர் யார் இன்னொன்று வந்து என்னன்னாக்கா சில பேருக்கு ட்வின்ஸ்க்கு வந்து ஒரு குழந்தை வந்து இன்கேஸ் பல்வேக் பொசிஷன் அண்ட் ஒரு குழந்தை வந்து மேலே இருக்கும் லைக் இன்னும் தலை ரெண்டு குழந்தைக்கு வந்து பல்வேக் பொசிஷன் அண்ட் இருக்காது ஸோ வந்து டெலிவரி ஆகிற சமயத்தில் குழந்தை வந்து வருவான். மேக்ஸிமம் எல்லா கண்டிப்பாக ரெண்டு குழந்தைக்கும் வந்து லைக் ஒரு குழந்தைக்கு மேலே இருக்கும் ஒரு குழந்தைக்கு கீழே இருக்கும்னு இருக்காது. ஸோ லைக் இன்னும் 50% அப்படி 50% இப்படி இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து என்னென்னா அப்போ கூட அந்த டைமில் கூட பல்வே லைக் குழந்தையோட தலை வந்து தொப்புளுக்கு வந்து சுற்றி குழந்தையோட தொப்புள் வந்து தலைக்கு சுற்றிக்கிறான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னாக்கா நிறைய பேர் வந்து இன்கேஸ் நிறைய வந்து ஜிம் எல்லாம் ப்ரெக்னென்சி மூலம் இப்போக்கெல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் போகிறாங்க ஜிம்க்கெல்லாம் போயினே இருப்பாங்க. ஸோ வந்து சடனாக ப்ரெக்னென்சி ஆன் பேருக்கு விட்டுடுவாங்க. ஸோ வந்து என்னென்னா சயின்டிஃபிக்காகவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியேப்பட்டவங்களுக்கு வந்து ஸோ சடனாக கண்டி விட்டுட்டாக்கா இன்கேஸ் ஜிம்முக்கு போயினே வந்து சடனாக கண்டி விட்டுட்டாக்கா கன்சீவ் ஆகிட்டு ஸோ நார்மல் எக்ஸசைஸ் கூட பண்ணாமட்டா அவங்களுக்கு கூட நிறைய வந்து குழந்தைக்கு வந்து அந்த தொப்புள் கொடி வந்து குழந்தையோட தொப்புள் கொடி வந்து தலைக்கு சுற்றிக்கிறான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இது பல இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் வந்து என்னன்னா ஸ்ட்ரைட் பொசிஷனில் வந்து படுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னன்னாக்கா ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய வந்து ஸ்ட்ரைட் பொசிஷனில் வந்து படுக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கனாக்கா ஸோ குழந்தையோட தொப்புள் கொடி வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு 15 to 20 minutes கண்டி ஸ்ட்ரைட்டாகவே கண்டி பத்துருந்தீங்களேனாக்கா நிறைஞ்ச கர்ப்பத்தில் லைக்கணும் ஆஃப்டர் 8 months அந்த டைமில் கண்டிப்பாக வந்து குழந்தையோட ஈஸியாக வந்து சுற்றிக்குமா. அது வந்து சுற்றிக்கிறது ரொம்ப க்யூக்காக சுற்றிக்குமா. பட் என்னன்னா கைண்டி வருது மீன்ஸ் டெலிவரி டைம் அப்போ கைண்டி வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாகுமா. அதுதான் வந்து அடிக்கடிக்கும் வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லினே இருப்பாங்க ஸ்ட்ரைட் பொசிஷன் நீங்கள் படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்காக ரீசன்காக தான். ஸோ வந்து என்னன்னாக்கா நீங்கள் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க ஸ்ட்ரைட்டாகவே படுக்க முடியலன்னா சில டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு வந்து இப்போ வந்து இப்படி படிச்சுட்டு கூட நீங்கள் வந்து காட்டுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து படுத்துன்னு தூங்கலாம். ஸோ அதுவும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னன்னாக்கா லைக் இன்னும் காட்டுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு வந்து தூங்கலாம். ஸோ அதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன் யார் யாருக்கு வந்து என்னென்னா ஸோ ஒன்று வந்து என்னன்னாக்கா
ஸோ இன்கேஸ் நிறைஞ்சி கர்ப்பத்தில் ஸ்ட்ரைட்டாக படுக்கிறவங்களுக்கும் அந்த தொப்புள் கொடி வந்து சுற்றிக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் வந்து சுற்றிக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னாக்கா ஜிம்முக்கு போயினே இருப்பாங்க, ஸோ சடனாக விட்டுட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு திரும்பி எதுவுமே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாது விட்டுமோ அவங்களுக்கும் சுற்றிக்கிற சான்சஸ் இருக்கும். இல்லை ட்வின்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 50-60% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து சுற்றிக்கிற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு தான் வந்து பேபியோட தொப்புள் கொடி வந்து நெக்கக்கு சுற்றிக்கிறாங்க, நெக்கக்கு வந்து சுற்றிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மகேஸ்வரி.